கைஸ் இப்போ நாங்கள் வந்து நாகர்கோயிலேருந்து கன்னியாகுமரி போகிறோம். சன்ரைஸை பார்க்கணும் அப்படின்னு தான் சீக்கிரமாக எழுந்திரிச்சு ட்ரை பண்ணுறோம். நைட்டு தூங்குறதுக்கு லேட் ஆகிடுச்சு, பட் எப்படியாவது எழுந்திரிச்சு போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி போய்கிட்டுருக்கோம். லெட்ஸ் சீ எப்படின்னா நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே. இங்கே ஒரு பெரிய கூட்டம் வந்து சன்ரைஸை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. காலையிலே கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு ரம்யமான காட்சி. சரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சன்ரைஸை பார்க்கலான்னு ரொம்ப ஆசையாக போனோம். கடைசியாக மேகங்களுக்கு இடையில் சூரியன் மாட்டிக்கிட்டதுனால எங்களால் முழுசாக பார்க்க முடியல. ஒரு விரக்தியோடு தான் ரிட்டர்ன் போகிறோம். இருந்தாலும் கூட ரைட் சைடு லெஃப்ட் சைடு இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மலைகள் செம சூப்பராக இருக்குது. இயற்கை ஒரு ரம்மிப்பாக இருக்குது. இது எல்லாமே மதுரையில் புந்த ரோடை விட இங்கே ரோடு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே வந்து ரொம்ப நெருக்கடியாக அப்படிலாம் இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. எங்கே பார்த்தாலும் பசு பசேன்னு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓவரால் ஒரு நைஸ் வியூ. காலை வேளையில் இப்படிலாம் கொஞ்சம் கண்ணுக்கு குளிர்ச்சியாக கிடைக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்குள்ள ஒன்றே ஒன்று தோணுது, ஏன்னா ஒருவேளை இது நான் வந்து இந்த ஏரியாவை இருந்தேன் அப்படின்னா டெய்லியும் 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் ஓடிக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அவ்வளோ சூப்பரான இடம். இங்கே இருக்க இளநீரெல்லாம் ஓடணும் ரொம்ப பெருசாக இருக்கு. எங்கள் ஏரியாவில் சின்ன சின்னதாக இருக்கும். இதை விட பெருசாவா? இளநி விறுவிறுன்னு போகுது. காலையில் ஒரு இளநி கொடுக்கறது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. எங்கள் அம்மு சைஸுக்கு இந்த இளநி இருக்குது. அம்மு எப்பரா இருக்கு இளநி? கார்த்தியோட மேரேஜ். அம்மா இந்த பக்கம் பசங்க. மண்டபம் ஃபுல்லாக நிரம்பி இருக்கு. மாப்பிள்ள போகிறாரு, படியேறாரு. போன வருஷம் உள்ள நார்மலாக இந்த கார்த்திக் இந்த வருஷம் சிஎஃப்எல் வந்து ஒரு ஜவானாக இருக்கான். கூட்டம் மண்டபம் ஃபுல்லாக நிரம்பி இருக்கு. மச்சானுக்கு ஏதோ போட்டு விடுறாரு, மச்சானுக்கு செயின் போடுறாரு. பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக மணமேடைக்கு வராங்க. ஒன்றும் மேப்லேயும் ஒன்று சேர்ந்துருக்காங்க.
ஒரு பெரியவர் நின்று வழிகாட்டிக்கிட்டே இருக்காரு, என்ன நான் பண்ணேன் எப்படி பண்ணுவேன். ஒரு அருமையான தருணம், மாப்பிள்ளையும் பொண்ணும் ஒரே இடத்துல உட்காந்தாங்க. கேமராமேனே ஒரு 10 பேர் இருப்பாங்களா, அதுக்கு எல்லாம் சுற்றி சுற்றி நிற்கிறாங்க. என்னுடைய ஸ்டூடெண்ட்டு கார்த்தி, இவருடைய மேரேஜுக்கு நான் வந்தேன். கார்த்தி, ரியலி உன்னுடைய ஹாப்பி மேரி லைஃப், உங்களுக்கும் ஹாப்பி மேரி லைஃப்மா. இவங்களோட சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நான் நான் ரெக்கார்ட் பண்ணிடுறேன். ரொம்ப சூப்பரான சாப்பாடு, ஃபோட்டோ எடுத்துருப்பீங்களே சாப்பாடு இல்லையா? கார்த்தியோட ஃபங்க்ஷனில் வந்து சாப்பாட்டு முறை. இது வரலும் என்னுடைய இலையில் வந்து ஒரு 13 ஐட்டம் இருக்குது. இது என்னமா சொன்னீங்க? பூசணிக்காய் கூட்டு, நேந்திரங்காய் சிப்ஸு, இது வாழைக்காயோட அதில் இருக்க பொரியல், இது என்னது இஞ்சி ஊறுகாய், அடுத்தது வந்து அது என்னம்மா நார்த்தங்காய் ஊறுகாய், நெல்லிக்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாங்காய், இது என்ன கூட்டு உருளைக்கிழங்கு, சுரக்காய், பீட்ரூட்டு, தேங்காயில் செஞ்சது. இது வந்து அவியல்னு சொல்லி, இதுவும் ஒரு இது. இதோடு சேர்த்து 12 சாப்பாடு, ஒன்று 13 குழம்பு, ஒன்று 14 அப்புறம், ஒன்று 15. ஏறக்குறைய வந்து ஒரு 15 ஐட்டம் வந்து இந்த இலையில் இருக்குது. இது இல்லாமல் பாயாசம் இந்த இதெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓவரால் நைஸ், சாப்பாடோட அரேஞ்ச்மெண்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. இடையிலே இருக்கிற 15 ஐட்டம் கிட்ட வந்துச்சு. அது இல்லாமல் வந்து இப்போ பாயாசம் மட்டுமே 3 பாயாசம், இது பால் பாயாசம், இதோட போலி கொடுத்துருக்காங்க. இது என்ன பாயசமா? பருப்பு பாயாசம், அடை பாயாசம், அதோட ஒரு வாழைப்பழம். இந்த மாதிரி சாப்பாடு வந்து இதோடு நான் சாப்பிட்டதில் ஒரு ஸ்பெஷலாக தான் இருக்குது. ரைஸ் தொடர்ச்சியாக மழை பெஞ்சிட்டுனால எங்களால் வந்து எங்கேயும் போக முடியல. கடைசியில் ஒரே ஒரு இடத்துக்கு மட்டும் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வெயில் கம்மியாக இருந்துச்சு, ஸோ அதனால் ஓகே. லெமூர் கடற்கரை. லெமூர் கடற்கரைக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து பெருசாக கூட்டம் ஒன்றும் இல்லை, ஆனால் கடல் வந்து பார்க்குறதுக்கே ரம்மியமாக இருக்குது. அம்மா இறக்கி விடு, அம்மா விளாட்றா. ஏன்